வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபாஸ்ட் பேட்ச் டெஸ்ட் 5 முதல் 100 கேள்விகளுக்கான வினா விடை கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. நீங்க இன்னும் பார்க்கலன்னா உடனே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து இதை நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவுக்கு போங்க. ஏன் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வெறும் கேள்வி பதில்கள் மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் இதுல மத்த ஆப்ஷன்ஸையும் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதை நீங்க பார்த்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி பாலிட்டியில இருந்து ஒரு 80 கேள்விகள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் மத்திய மாநில உறவுகள், அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி, அதுக்கப்புறம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இது சம்பந்தமான முக்கியமான 80 கேள்விகள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ டிஸ்கஸ் பண்ணலாமா? முதல் கேள்வி போலாமா? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருந்த கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரிப்பன். சரி, எந்த தீர்மானத்தின்படி இந்தியாவில உள்ளாட்சி அமைப்புகள் புத்துயிருப்பு பெற்றன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. யாருடைய தீர்மானம்னு கேட்பாங்க. ரிப்பன் பிரபு அவர்களுடைய 1882 தீர்மானம். இந்த தீர்மானத்தின்படி இந்தியாவில எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதி அதுல வந்து இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் புத்துயிர் பெற்றன. சோ இது ரொம்ப முக்கியம். ரிப்பன் பிரபுவின் 1882 தீர்மானத்தின்படிதான் இந்தியாவில புத்துயிர் பெற்றன. சோ இந்த தீர்மானத்தை மறக்காதீங்க. அடுத்த கேள்வி, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும், கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. உள்ளாட்சி அப்படின்னா அதுலயும் கிராமப்புற பஞ்சாயத்து அப்படின்னா இவர் ரொம்ப முக்கியம், மகாத்மா காந்தி அடிகள். இன்ஃபேக்ட் அரசியலமைப்பை உருவாக்கும் பொழுது, அரசியலமைப்பை உருவாக்குபவர்கள் யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ அவங்க மகாத்மா காந்தி அவர்களுடைய கிராம தன்னாட்சி கொள்கை. என்னது? கிராம தன்னாட்சி கொள்கை. இந்த கொள்கைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யாருடைய கிராம தன்னாட்சி கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னு கேட்பாங்க, சரிங்களா? அது காந்தியடிகளுடைய கிராம தன்னாட்சி கொள்கைக்கு. அப்புறம் காந்தி என்ன சொல்றாருன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை கட்டமைக்கணும்னு சொன்னாரு. இதையும் கேட்பாங்க, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை, கிராமங்களில் இருந்து துவங்கி நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்பாங்க காந்தியடிகள். யாருடைய ஆட்சியின் கீழ் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குட ஓலை முறை பின்பற்றப்பட்டது? எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஆனா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சிம்பிள் பட் இம்பார்ட்டன்ட். சோழர்கள் காலம், இன்னும் சொல்ல போனா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற உருத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு, உருத்திர மேரூர் கல்வெட்டு, இந்த குடவோலை முறையை பற்றி குறிப்பிடுகிறது. உருத்திர மேரூர் கல்வெட்டு குடவோலை முறையை பற்றி குறிப்பிடுது இல்லையா? அது யாருடைய காலத்துன்னு கேட்பாங்க. அது முதலாம் பராந்தகன். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஏதேனும் ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அவர் தான் ஏதாவது ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தான் சேர்மனா தேர்ந்தெடுக்கப்படுவார், சரிங்களா? இதுல இப்ப மறுபடியும் இந்த கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோல முறை, இந்த குடவோல முறை வந்து யாருடைய காலம்னு பாத்தீங்கன்னா சோழர்களுடைய காலம். முற்கால சோழர்களா பிற்கால சோழர்களான்னு பாத்தீங்கன்னா, அது பிற்கால சோழர்கள் ஆட்சியில தான் வளர்ச்சி அடைந்தது, பிற்கால சோழர்கள். அடுத்து கேட்டுக்கலாம், நகராட்சியை நிர்வாகம் செய்ய அரசால் நியமிக்கப்படுபவர் யார்? நல்லா தெரிஞ்சுக்கணும். நகராட்சியை நிர்வாகம் செய்ய அரசால் நியமிக்கப்படுபவர் யார்? இன்னொரு கேள்வி, நகராட்சி ஆணையர் யாரு? நகராட்சி ஆணையர். அதே மாதிரி பேரூராட்சி, எது? பேரூராட்சி. ஓ, நகராட்சி அதாவது நகரமயம், நகர உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 5 இருக்கு. நகர உள்ளாட்சி அமைப்பு 5 இருக்கு. அது என்ன நம்பர் பார்க்கலாம். நகராட்சியை நிர்வாகம் செய்ய நகராட்சி ஆணையர், இது வந்து ஒரு அரசாங்க அதிகாரியா இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பாரு, அப்படின்னா குரூப் 1 ஆபீசரா இருப்பாரு. பேரூராட்சி அப்படின்னு வரும்பொழுது பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் யாரு? செயல் அலுவலர், சரிங்களா? அதே மாதிரி மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி, மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியை நிர்வகிக்க
ஆணையர். யாரு? ஆணையர். ஆணையர் வந்து இவரை யாரு நியமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசு தான் நியமிக்கும். பொதுவா ஆணையர் வந்து ஐஏஎஸ் இருப்பாரு. ஐஏஎஸ் அப்படின்னாலே அது வந்து மத்திய அரசு பணி, அதாவது அனைத்து இந்திய பணி தான் அது. சம்பளம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து போகும், ஆனா நியமிக்கிறது வந்து மத்திய அரசு தான் இருப்பாங்க எப்பொழுதும். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஆணையரை நியமிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசு. ஆணையரை நியமிப்பது மாநில அரசு, ஞாபகம் வச்சுங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுவோர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளர், ஆய்வாளர் மேற்பார்வை அப்படி ரெண்டு வேற வேற, சரிங்களா? கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர். இதுவே ஊராட்சி ஒன்றியம் இருக்குல்ல, ஊராட்சி ஒன்றியம், இந்த ஊராட்சி ஒன்றியத்தை மேற்பார்வை செய்பவர்கள், ஏன்னா மேற்பார்வை செய்யும் அதிகாரம் பெற்றவர்கள் யார் யாருன்னு கேட்பாங்க. மூணு பேருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஒன்னு மாவட்ட ஆட்சியர், ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா திட்ட அலுவலர், திட்ட அலுவலர், மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். பிடி ஒரு கார்ல வட்டார வளர்ச்சி அலுவலர். ஓகே, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது யார்? சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அது உள்ளாட்சி தேர்தலை நடத்தும். உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். ஐபிஎஸ் படிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்ல ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் இருந்தாரு, ரொம்ப யங் லீடர், ஆனா அவருக்கே இந்த விஷயம் தெரியாம அவர் நேரம் ஒரு பஞ்சாயத்தை தூக்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போனாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈஸியா ஞாபகம் வரும்னு சொல்றேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது நாங்க இல்ல, யூ பிளீஸ் கன்சல்ட் வித் மாநில தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். அடுத்த கேள்வி, பேரூராட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பேரூராட்சி கூட்டம் நடைபெறும், இந்த பேரூராட்சி கூட்டத்தை கூட்டுபவர் யார்? பேரூராட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பேரூராட்சி கூட்டத்தை கூட்டுபவர் துணை ஆணையர். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான க்வெஸ்சனுக்கு நான் நேரடியாக ஆன்சர் பண்ணி போயிடுறேன். ஒரு நகராட்சியின் மக்கள் தொகை 100,000 அல்லது அதற்கு மேலாகவோ இருந்தால் அந்த நகராட்சியின் நிலை என்ன? 100,000 அதிகம், 100,000 அல்லது அதற்கு அதிகமாகவோ இருந்தால் அது வகையினம் அ, புரியுதுங்களா? இதுவே 50,000 முதல் 100,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வகையினம் ஆ அந்த நகராட்சி. இதுவே 50,000 கீழ் இருந்துச்சுன்னா, 50,000 கீழ் இருந்துச்சுன்னா அது வகையினம் இ, வகையினம் இ, சரிங்களா? இப்ப நகராட்சி வகையினம் ஆவில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. வகை ஆவா இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 20-50 பேர் இருப்பாங்க. வகை ஆ இருக்குல்ல, இதுல 15-30 பேர் வரைக்கும் இருப்பாங்க. வகையினம் ஈல 10-15 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பார்கள். எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடிமக்களின் சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகளுக்கான அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்துகள் இருக்கும்படி ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த யார் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்காரருடைய சர்மா நாராயணன். பின்வருவனவற்றுள் உள்ளாட்சி அமைப்புகளோடு தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எவை? உள்ளாட்சி அமைப்புகளோடு தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 73 மற்றும் 74, 73 மற்றும் 74 ரொம்ப முக்கியம், சரியா? எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1992 சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, மற்றும் அது செயல்படுத்தப்பட்ட ஆண்டு கூட 1992 தான். ஆனா இந்த 74வது சட்டத்திருத்தம் இருக்குல்ல, 1992 நிறைவேற்றப்பட்டு அரசிதழ் அதில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1993, அடுத்த வருஷம், புரியுதுங்களா? சரி, இந்த 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் ஏதோ ஒரு குழுவின் பரிந்துரையின்படிதான் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? எல் எம் சிங்வி, எல் எம் சிங்வி,
1986 1986 ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது. 73 சட்டத்திருத்தத்துக்குனே ஒரு அட்டவணை, 11வது அட்டவணை. 74 கொஞ்சம் 11 இருக்கும், கொஞ்சம் 12 இருக்கும், 12வது. பட் 11வது ஞாபகம் வச்சுங்க. இது சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு, நம்ம விளக்கமா பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? பொதுவா இந்திய அரசு, வெறும் பஞ்சாயத்து ராஜ் சொன்னாங்கன்னா அது இந்திய அரசு. இதுவே தமிழ்நாடுனா 1994 சொல்லிடுவோம். 1959 ஆரம்பிச்சு ஒரு முழுமையான சட்டம் 1994 சொல்லலாம். இது சம்பந்தமாகவும் கேள்வி வருது, பார்க்கலாம். இப்போ இப்போ இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பட் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1957 சரியா? பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அடிப்படை எது? இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அடிப்படையாக திகழ்ந்து ரெண்டு சட்டங்கள். ஒன்னு சமூக அபிவிருத்தி திட்டம், அபிவிருத்தி திட்டம். ரெண்டாவது இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. ரெண்டாவது தேசிய நீட்டிப்பு சேவை, தேசிய நீட்டிப்பு சேவை 1953. நகரசபை தேர்தல் முடிந்த எத்தனை நாட்களுக்குள் துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வகை செய்ய வேண்டும்? நல்லா கேட்டுங்க. இந்த நகரசபை தேர்தல் முடிந்த எத்தனை நாட்களுக்குள் துணைத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டுவார், தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை 14 நாட்கள் சரிங்களா. 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் இந்திய அரசமைப்பில் எந்தெந்த பகுதிகளை இணைத்தது? அந்த ஒரு கேள்வி. எந்தெந்த பகுதிகளை இணைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 11 மற்றும் 9 மற்றும் 9A. இப்ப இதுல எந்தெந்த அரசியலமைப்பு சட்ட உறுப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 243 முதல் 243ZG வரைக்கும் இருக்கு. என்ன அர்த்தம்? ஏவில் ஆரம்பிக்குது, அடுத்து பிசிடி எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஏஏ ஏபி அது இசட்ஜி வரைக்கும் விஷயங்கள் இருக்கு சரிங்களா. இப்போ வந்து 73வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 73வது சட்ட திருத்தம் வந்து முக்கியமா சொல்றது மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. அதாவது மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு, அது என்ன? மூன்றடுக்குங்கிறது கிராமம் ஒன்றியம் மாவட்டம். மூன்றடுக்கு என்ன? கிராமம் ஒன்றியம் மாவட்டம். இப்போ மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 243B. கவனமா காதல வாங்குங்க. 73 மற்றும் 74ஆம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து அளவுகளிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு? 33% தான், மூன்றில் ஒரு பங்கு. 33.33% சரிங்களா. தமிழ்நாட்டில் 50% இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலுக்கு முன்பே கலைக்கப்பட்டால் கலைக்கப்பட்ட எத்தனை மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டால் கலைக்கப்பட்ட 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசமைப்பில் சேர்க்கப்பட்ட எந்த அட்டவணை கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தருகிறது? 11வது அட்டவணை. நான் இப்பதான் சொன்னேன், 11வது அட்டவணை என்ன செய்து? கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தரும் அட்டவணை எதுவும் கூட கேட்பாங்க. கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை பஞ்சாயத்தின் 3 அடுக்குகள், அதாவது கிராமம் ஒன்றியம் மாவட்டம், இது 3க்கும் தரும் அட்டவணை எதுன்னா 11வது அட்டவணை. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, இதை பரிந்துரைத்தது யார் அப்படின்னாலே நீங்க ஆன்சருக்கு வந்துடணும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இதை பரிந்துரைத்தது யார் அப்படின்னாலே நீங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கு வந்துடலாம். 18வது கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலையோ? ஆமா, 118க்கு ஆன்சர் பண்ணல. 117க்கேன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ 11வது மற்றும் 12வதுன்னு சொல்லியிருக்கோம்ல, ரெண்டு சொன்னோம். கவனிங்க, 3 அடுக்குகளுக்கும் கட்டாய மற்றும் விருப்ப பணிகளை தரும் அட்டவணை 11. பஞ்சாயத்தின் பொறுப்பு என்ன அப்படின்னு தெளிவாகவும் விரிவாகவும் 11வது அட்டவணையில் இருக்கு.
எது பஞ்சாயத்தின் பொறுப்பு என்ன? 11வது அட்டவணையில் இருக்கு, அட்டவணையில் உள்ளது. 12வது அட்டவணையில் என்ன இருக்கு? 12வது அட்டவணை வந்து நகர்மன்றம், நகர்மன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பஞ்சாயத்து, பஞ்சாயத்தின் பொறுப்பு 11வது அட்டவணை. நகர்மன்றத்தின் பணி, பொறுப்பு, இதெல்லாம் 12வது அட்டவணையில இருக்கு. புரிஞ்சுதா? 11வது அட்டவணை என்னென்ன இருக்கு? மூன்று அடுக்குகளுக்கும் கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகளை தருவது 11வது அட்டவணை. பஞ்சாயத்தின் பொறுப்பு என்னங்கிறது 11வது அட்டவணை. நகர்மன்றத்தின் பணி மற்றும் பொறுப்புகள் 12வது அட்டவணையில இருக்கு. ஓகே, ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் கிராம சபை. என்ன கிராம சபை? ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும் கிராம சபை உறுப்பினர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 9th புக்ல என்ன மாதிரி வேற மாதிரி இருக்கு? ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த ஊராட்சியின் அதிகார எல்லைக்கு உள்ளே வசிக்கும் மக்கள் கிராம சபை உறுப்பினர்கள் சொல்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் வந்து சென்னை கேளம்பாக்கத்துல ஒரு இடத்துல இருக்கேன், பட் எனக்கு அங்க வாக்குரிமை கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், அதாவது கேள்வியில் உள்ள டெஃபினேஷன் என்ன சொல்லுது? ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு தான் வந்து சொல்லுது. ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும் கிராம சபை உறுப்பினர்கள்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லுது. 9th புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஊராட்சியின் அதிகார எல்லைக்கு உள்ளே வசிக்கும் மக்கள் அனைவரும் கிராம சபை உறுப்பினர்கள்னு சொல்லுது. எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் போட்டதுக்கு ரெடியா இருங்க, சரிங்களா? மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை, 119வது கேள்வி. மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறைன்னு கேட்டாலே பல்வந்த் ராய் மேத்தா குழு, புரியுதுங்களா? பல்வந்த் ராய் மேத்தா குழு. அதே மாதிரி இரண்டு அடுக்குன்னு கேட்டா, இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து அப்படி கேட்டா அசோக் மேத்தா கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை மட்டும் இல்ல, மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறை கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் நேரடி தேர்தல் மூலமாகத்தான் அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது இந்த பரிந்துரையை அளித்த குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு. அமைக்கப்பட்ட ஆண்டு 1957, சரியா? ஓகே, வட்டார அளவில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து, இவற்றை பரிந்துரைத்த குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு. புரியுதுங்களா? அசோக் மேத்தா குழு வந்து இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு அரசியல் கட்சினா அது அனைத்து நிலை தேர்தல்களிலையும் பங்கு பெறணும் அப்படின்னு பரிந்துரைத்த குழு அசோக் மேத்தா குழு. ஓகே, கவனமா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் யார்? சந்தேகமே வேணாம், மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் மேயர் தான். ஓகே, மேயருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்ல கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, மாநகராட்சி மன்ற கூட்டங்களில் சமமான வாக்குகள், ஏதோ ஒரு தீர்மானம் போடுறாங்க, அந்த தீர்மானத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு பக்கமும் சமமான வாக்குகள் விழுந்திருக்கு, தீர்மான வாக்கை அளிப்பவர் யாருன்னு கேட்பாங்க மேயர். ஓகே, மாநகராட்சி மன்ற கூட்டங்களில் தீர்மான வாக்கை அளிப்பவர் மேயர். உள்ளாட்சி பிரதிநிதிகள் திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் என்ற வேறற்ற புற்கள் முறையை பரிந்துரைத்த குழு எது? வேறற்ற புற்கள் என்ன அர்த்தம்? உள்ளாட்சி பிரதிநிதிகள் திட்டக்குழுவால் நியமிக்கப்படுவாங்க சொன்னது ஜிவி கே ராவ் குழு. இது எப்படி சரியா இருக்க முடியும்? உள்ளாட்சி பிரதிநிதிகள் திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் அப்படிங்கிறது சரியா இருக்காது இல்லையா? அசோக் மேத்தா குழு என்ன சொல்றதுன்னு பாருங்க. அசோக் மேத்தா குழுவோட முதல் பரிந்துரை என்ன தெரியுமா? மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும். இத சொன்னது அசோக் மேத்தா குழு. இன்னொரு கேள்வி கூட கேட்பாங்க, நிறைய மாநிலங்கள்ல பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் ஏற்றப்படுற, தமிழ்நாட்டில் கூட ஏற்றப்படுச்சு தனியா, யாருடைய பரிந்துரையின்படி பல்வேறு மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் ஏற்றப்பட்டன்னு கேட்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு. மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி யார்? தலைமை நிர்வாகி அப்படின்னா மாநகராட்சியின் தந்தை, மாநகராட்சியின் தலைவர்னா மேயர் தான். தலைமை நிர்வாகி அரசால் நியமிக்கப்பட்டவர் அவர் யாருன்னா மாநகராட்சி ஆணையர், அவர் வந்து ஒரு ஐஏஎஸ். மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் மேயர். ஓகே, கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? இன்னொரு கேள்வி நான் கேட்டிருப்பேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு குறைஞ்சபட்ச வயசு 25. அதுக்கான ஆன்சர் நான் இதுக்கான ஆன்சர், கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 18. 18 வயசு தான் போதும் பிரசிடென்ட் ஆயிடலாம், இல்லைன்னா வார்டு மெம்பர் ஆயிடலாம். பஞ்சாயத்து ராஜின் முக்கிய நோக்கம் என்ன?
பஞ்சாயத்து ராஜின் முக்கிய நோக்கம் ஆப்ஷன் டி பாருங்க, கிராமங்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல். தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1958 இது மாற்றப்பட்டு புதிதாக தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1994 சரிங்களா. இந்த 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. இது திருத்தப்பட்ட ஆண்டு 1996. மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த 1996 திருத்தம் தான். ஓகே. நகரங்களின் ஒரு வகை மட்டும் மத்திய சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது, அது எது? நகரங்கள்ல அஞ்சு வகை இருக்கு. ஒன்னு மாநகராட்சி, ரெண்டாவது நகராட்சி, மூணாவது நகரியம், நாலாவது பேரூராட்சி, சரியா, அஞ்சாவது பாளைய வாரியங்கள், இந்த பாளைய வாரியம் தான் மத்திய சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாளைய வாரியத்துலதான் இராணுவ அமைப்புகள் இருக்கும். இராணுவ அமைப்புகள் இருக்கும் இடத்துக்கு தான் பாளைய வாரியம்னு பேரு. மீதி நாலு இருக்கு இல்லையா, அந்த மாநகராட்சி, நகராட்சி, நகரியம், பேரூராட்சி, இதெல்லாம் மாநில நகராட்சி சட்டங்களின் அடிப்படையில் செயல்படுகின்றன. பாளைய வாரியம் மட்டும் மத்திய சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒரு பேரூராட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷுக்கு குறையாமலும் அதே சமயத்தில் டேஷை விட மிகாமலும் அந்தந்த மாநில சட்டம் கூறும் எண்ணிக்கையில் இருக்கும். இப்ப குறைந்தபட்ச ஒரு பேரூராட்சி அப்படின்னா குறைஞ்சபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்? விடை என்ன? 3 முதல் 15 வரை இருக்கலாம். நகராட்சிகளில் பதவி வழி உறுப்பினர் யார்? பதவி வழி உறுப்பினர் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சரியா. நகராட்சிகளில் அரசு குறைந்தபட்சம் அதிகபட்சம் எத்தனை நியமன உறுப்பினர்களை நகரசபைக்கு நியமிக்கலாம்? நகரசபைக்கு அரசாங்கம் வந்து அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 3. நகர்மன்ற சட்டத்தில் சட்டம் இயற்றுவது, நகர்மன்ற கூட்டத்தின் நேரம், கூட்டத்தை நடத்துவது, இந்த முடிவுகள் எல்லாம் மேற்கொள்பவர் யார்? நகரமன்ற நிர்வாக அலுவலர், கிராம சபை கூட்டம் நடைபெறாத நாள் எது நண்பர்களே? இதுவரைக்கும் கிராம சபை கூட்டங்கள் 4 நாள் நடந்தது, வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா 6 முறை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன தேதினு அறிவிக்கல எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி 4 நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 அக்டோபர், 2 இன்னொன்னு மே 1, ஆகஸ்ட் 15, 3 அடுத்தது ஜனவரி 26, இந்த 4 நாள் நடக்கும். ஜனவரி 30 என்பது தப்பு. மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு எது? கலைஞர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இல்ல, கலைஞர் வந்து அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்து முதல்ல செய்ய வேண்டியது, முதல்ல யாருக்கு என்ன அதிகாரம்னு பிரிச்சுப்போம், மாநிலங்கள் ரொம்ப முக்கியம், மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதை வந்து டைரக்டா சொல்ல முடியாது இல்லையா, அவர் குழு அமைக்கிறாரு. மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்த குழு, ராஜமன்னார் குழு, அதை அமைத்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், சரிங்களா. இந்த ராஜமன்னார் குழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குழு. 1971 ஆண்டு தனது அறிக்கையை இது பரிந்துரை செய்தது. அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 263 உடனடியாக அமல்படுத்தணும், அமுல்னா நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி 256, 257, 339 Class 2 இதெல்லாம் நீக்கணும், நீக்கம் செய்யணும் அப்படின்னு இது சொன்னச்சு. எது? ராஜமன்னார் குழு. இதெல்லாம் என்ன, 263 என்ன இருக்கு, 256, 257, 339, 2 இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, போய் படிச்சு பாருங்க, சரிங்களா. அதே மாதிரி ராஜமன்னார் குழு என்ன சொல்லுதுன்னா, 3 பட்டியல்கள் இல்லாத இதர அதிகாரங்கள் மாநில அரசுகள்கிட்ட தான் இருக்கணும், மத்திய அரசிடமிருந்து மாநில. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வுங்கிறது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல்கள் மூலமாக பிரித்து நமக்கு கொடுக்கப்படுது. இதுல மத்திய பட்டியலில் உள்ள விஷயங்கள் மீது சட்டமேற்றும் அதிகாரம்,
மத்திய அரசுக்கு தான் இருக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு இருக்கு. மாநில பட்டியலில் உள்ள எந்த விஷயத்துக்கு வேணா மாநில அரசு சட்டம் போட்டுக்கலாம். பொதுப்பட்டியல் இருக்கிறதுக்கும் மாநில அரசு தான் சட்டம் போடும். பட் பொதுப்பட்டியலில் உள்ள விஷயத்துக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா அதுதான் செல்லும். இந்த மூணு பட்டியலையும் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கண்ட்ரோல் யார்ட்ட இருக்கு? மூணு பட்டியல்களிலும் இல்லாத விஷயங்களின் மீது அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இந்தியாவில் முதல்ல அந்த மத்திய அரசுக்கு அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு சொல்லுச்சு. இப்போ மூணு பட்டியலையும் இல்ல, பட்டியலில் இல்லாத ஏனைய சரத்துகளின் ஏனைய விஷயங்களின் மீதான அதிகாரம் மாகாணங்களில் உள்ள ஒரு நாடே தெரியுமா, அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி இங்கேயும் அது மாநில அரசுக்கு வரணும்னு ராஜமன்னார் குழு சொல்லிச்சு. அதே மாதிரி வரி விதிப்பு, இந்த வரி விதிக்கிற அதிகாரம் இதெல்லாம் மாநில அரசுக்கு வேணும்னு சொன்னது ராஜமன்னார் குழு. 132 பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் எதனுடைய சட்டமே செல்லுபடியாகும்? மத்திய அரசு தான். பொதுப்பட்டியலில் உள்ள விஷயங்களில் பொதுவா நிர்வாக அதிகாரத்தை பெற்றிருப்பது மாநில அரசு தான். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு சட்டத்துக்கும் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா மத்திய அரசு சட்டம் தான் செல்லும். மூன்று பட்டியல்களின் மூலம் அதிகார பகிர்வை வழங்குவதில் நமது அரசமைப்பு எந்த சட்டத்தை பின்பற்றுகிறது? எந்த சட்டம் அது? இந்திய அரசாங்க சட்டம். இந்திய அரசாங்க சட்டம், சரிங்களா? மாகாண சுயாட்சி, மாகாண சுயாட்சியை வழங்கிய சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம், சரிங்களா? மாகாண தன்னாட்சி வழங்கிய சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் 1935, சரிங்களா? இரட்டை ஆட்சி முறை வந்து மாண்டேகு சேம்ஸ் போர்டு 1919, இது வந்து மாகாணங்களில் தன்னாட்சி வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935. குடியரசுத் தலைவர் தேசிய அவசர கால சட்டத்தை பிறப்பித்தால் மாநில அதிகாரங்கள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெறுவது எது? குடியரசுத் தலைவர் வந்து தேசிய அவசர காலம் அப்படின்னா மாநில அரசு தான், மாநில அரசுலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிடும், நாடாளுமன்றம், சரியா? அடுத்த கேள்வி போலாமா? நாடாளுமன்றம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, 356 இது என்ன 356 352 தேசிய அவசர நிலை, இதுபடி அவசர காலம் பிறப்பிக்கப்பட்டால் மாநில அதிகாரங்கள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெறுவது நாடாளுமன்றம், அதை விட்டுருங்க. 356 என்ன? ஒரு மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கோ நிர்வாகமோ எதுவுமே சரியில்லை அப்படின்னா ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து 356 விதியை வந்து பிரயோகிப்பார், இல்லையா? அரசியமைப்பின் 356 உறுப்பின்படி அவசர காலத்தை ஒரு மாநிலத்தில் பிறப்பித்தால் அந்த மாநிலத்திற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் தான் இயற்றும். நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை வழங்குறது குடியரசுத் தலைவர், ஞாபகம் வச்சுங்க. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்த அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணர் யார்? கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள். இந்திய அரசமைப்பு கொண்டிருக்கும் கூட்டாட்சி கொள்கை அரையளவு கூட்டாட்சி, அரையளவு கூட்டாட்சி. ஏன் இங்க வந்து மொத்தம் மூணு அதிகாரங்கள் இருக்குல்ல, மூணு அதிகாரங்கள்ல நீதி அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாது, நீதி பரிபாலனம் மாநில அரசு செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு ஹெட்டு. எந்த குழுவின் பரிந்துரையின்படி 1990களில் கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்கள் இடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது? சர்க்காரியா குழு. விட என்ன? சர்க்காரியா குழு. மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவராக இருப்பவர் யார்? மாநிலங்களுக்கு இடையேயான குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். எல்லா மண்டல குழுக்களின் பொதுத் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர், சரியா? சரி, மாநிலங்களிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க யார் தலைமையில் ஒரு நிலைக்குழு, யார் தலைமையில் ஒரு நிலைக்குழு உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க மத்திய உள்துறை அமைச்சர். மண்டல குழுக்கள் இருக்குல்ல, எந்த சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டது கேட்பாங்க. மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு சட்டம் 1956. வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1971. நல்லா கேட்டுங்க, அந்த மண்டல குழு அப்படிங்கிறது ரொம்ப நேருவால சப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றவர் யாருன்னு கேட்பாங்க. மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்றவர் நேரு. சரி, துவக்கத்தில் எத்தனை மண்டல குழுக்கள் இருக்கிற? துவக்கத்தில் எத்தனை மண்டல குழுனா 5, தற்போது 6 மண்டல குழுக்கள் இருக்கு. அடுத்த கேள்விக்குலாம், அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம்
1956 உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 262 படிதான் மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 உருவாக்கப்பட்டது. ஓகே, மாநிலங்களுக்கிடையான நதிகளை மேலாண்மை செய்வதற்கும் மாநிலங்களுக்கு பரிந்துரை வழங்குவதற்கும் நதி ஆணையத்தை உருவாக்கிய சட்டம் கேட்பாங்க, அது நதி ஆணையங்கள் சட்டம். நதி ஆணையங்கள் சட்டம் 1956 சரிங்களா. சமவெளி மாநிலங்கள், மலை தொடர்பான சமவெளி மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 எவற்றை உருவாக்குகிறது பாத்தீங்கன்னா, தீர்ப்பாயங்களை உருவாக்குகிறது. தீர்ப்பாயங்கள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் தங்களின் நன்மை கருதி ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தங்களுக்கான பொது சட்டத்தை நிறைவேற்றி தருக என கோரினால் அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவது எது அல்லது யார்? முதலாவது பட்டியல், அதாவது மத்திய பட்டியல். மத்திய பட்டியல் உள்ள விஷயங்கள் மீது ஆட்சித்துறை அதிகாரத்தை பெற்றிருப்பது மத்திய அரசு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைக்கிறார்? ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார். இந்த நிதிக்குழுவின் அமைப்பை விவரிக்கும் அரசியலமைப்பு உறுப்பு 280, ஆர்டிகல் 280. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று சொல்லும் அரசமைப்பு உறுப்பு எது? 263, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 263. திட்டக்குழுவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக் வந்து எக்கனாமிக்ஸ்ல ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ திட்டக்குழுவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக்கின் தலைவர், திட்டக்குழுவின் தலைவரும் பிரதமர் தான், நிதி ஆயோக்கின் தலைவரும் பிரதமர் தான். நிதிக்குழுவின் 4 உறுப்பினர்கள், நிதிக்குழுவில் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எத்தனை உறுப்பினர்கள்? நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார். 3 உறுப்பினர்கள், சில பேர் 3 உறுப்பினர்கள், சரியா? இப்ப நிதிக்குழுல 4வது உறுப்பினர் இருக்காருல்ல, அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தகுதியை பெற்றிருப்பார். உயர்நீதிமன்ற நீதிபதியின் தகுதியை பெற்றிருப்பார். முதல் நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? நிதிக்குழுவின் தலைவர்லாம் நம்ம ஏற்கனவே நடந்த டெஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த எக்கனாமிக்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு நிதிக்குழுவின் தலைவர் பத்திலாம் கேள்வி கேட்கிறேன். முதல் நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1951 நவம்பர் 22. மும்மொழி கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் என்று கூறிய குழு சர்க்காரியா குழு தான். சர்க்காரியா குழு வந்து இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்டதா? 1983. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது. ஓகேவா? சர்க்காரியா குழு சொன்ன முக்கியமான விஷயம், ஆளுநர் கட்சிக்காரனாக இருக்கக்கூடாது. அதாவது ஆளுநர்கள் வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடாது, சரியா? சர்க்காரியா குழுவும் மாநிலங்களுக்கு இடையே குழு அமைக்கப்படணும்னு சொன்னுச்சு. 356 கவனமாகவும் குறைவாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும்னு சொன்னது சர்க்காரியா குழு, சரியா? 356 இருக்கவே கூடாதுன்னு சொன்னது ராஜமன்ற குழு. ஆனா 356 கவனமாகவும் குறைவாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னது நம்ம சர்க்காரியா குழு. அரசியலமைப்பின் உறுப்பு 263 பிரிவு 263 ஏவின் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவிடம் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சர்க்காரியா குழு சொன்னச்சு. உடனடியாக அமல்படுத்தணும்னு சொன்னது ராஜமன்ற குழு, இது மாநிலங்களுக்கு கூடாதுன்னு சொன்னது சர்க்காரியா குழு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு முதலில் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? மொராஜி தேசாயின் தலைமையில் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1956. அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகு கே அனுமந்தையா அவருடைய தலைமையில் இருந்தது. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2005. அதுக்கு தலைவர் வீரப்ப மொய்லி. வீரப்ப மொய்லி, சரியா? அதற்கு பின்னர் வி ராமச்சந்திரன், சரியா? அடுத்த கேள்வி, அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு 256 எவ்வாறு வர்ணித்தார்? தேவையற்ற வார்த்தைன்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? 13 Class 2 ஆப்ஷன் சி. 2004-4-1973 பின்னர் அரசமைப்பின் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக
மறுசீராய்வு கோர முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஒன்பதாவது அட்டவணை, இந்த அட்டவணை 9th டேபிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு, அதை மட்டும் ஏன் ஒண்ணுமே செய்ய முடியல? சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயலை செஞ்சாங்க. சம்பவம் தான் சொல்லணும், அதை செய்கை, தரமான செய்கை அப்படின்னு சொல்லணும். 69% ரிசர்வேஷனை கொண்டு போய் கான்ஸ்டிடியூஷனோட 9th டேபிள் வச்சாங்க. இப்போ அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட், அது சம்பந்தமாக மறுசீராய்வு கோர முடியாது. உச்ச நீதிமன்றம் வந்து முதல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு காரணமான கேஸ் இருக்கு இல்லையா, முதல் கான்ஸ்டிடியூஷன், அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுனா சொல்ல, 50%க்கு மேல போகாம பாத்துங்கன்னு சொல்லுச்சு. அதுவே கான்ஸ்டிடியூஷன் படி தப்பு தான். 50% போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை சரியா செயல்படுத்துறோமா அப்படின்னு பாக்கதான் இருக்கு. எந்த விஷயமும் அரசியலமைப்பு சட்டத்தின் படி இருக்கா அப்படின்னு பாக்கதான் உச்ச நீதிமன்றம். அப்போ தனியா ஒரு கருத்து சொல்லுது உச்ச நீதிமன்றம், என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுது, 50% மேல போகாம பாத்துங்க. அது வந்து அந்த நீதிபதியோட தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். இப்ப நம்ம அரசியல் தலைவர்கள் ஆணை கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, பொன்னையன் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. இப்ப எல்லாரும் திமுகலையும் சொல்றாங்க, அதிமுகல சொல்றாங்க, பிஜேபியில சொல்றாங்க, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி நீதிபதி எல்லாம் தனிப்பட்ட கருத்து எல்லாம் தெரிவிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆளுநரும் தனிப்பட்ட கருத்து எல்லாம் தெரிவிக்க முடியாது. புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா. உயர் நீதிமன்றத்தில் பொதுநல மனு அளிக்க வகை செய்யும் அரசமைப்பு உறுப்பு எது? உயர் நீதிமன்றம் நீதி பேராணைகளை 5 விதமான நீதி பேராணைகளை வெளியிடலாம். 226 படி, இந்த 226 தான் என்ன சொல்றது, பொதுநல வழக்கு அளிக்கிறது பத்தி சொல்லுது. இது மாதிரி உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு அளிப்பதை தெரிவிக்கும் உறுப்பு வந்து 32. சரியா? அடுத்த கேள்வி போலாமா. இன்னொரு விஷயம், நடுவர் நல நீதிமன்றங்கள்லயும் நீங்க வந்து பொதுநல வழக்கை போடலாம். எந்த சட்டத்தின் அடிப்படையில்? குற்றவியல் நடைமுறை சட்டம், நடைமுறை சட்டம் 133, இதன்படி நீங்க வந்து நடுவர் நீதிமன்றங்களையும் பொதுநல வழக்குகள் போடலாம். சூப்பர்ல. காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவினை செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பினை எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கியது? ரொம்ப முக்கியமான வழக்கு தீர்ப்பு, பரமானந்த் கட்டாரா வர்சஸ் இந்திய அரசு. யாருடைய சட்ட அகராதி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது ஒரு நீதித்துறை தத்துவம் என்று கூறுகிறது. ரொம்ப முக்கியம். யாருடைய சட்டகராதி இவ்வாறு தெரிகிறது, பிளாக்ஸ். இந்திய அரசமைப்பின் நாடாளுமன்ற மக்களாட்சி கோட்பாடும் தனித்துவ நீதித்துறை கோட்பாடும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டன. ஓகே. அடிப்படை உரிமைகள், முன்வரைவு, கூட்டமைவு, கூட்டாட்சி, இதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டுச்சு. மாநில கொள்கைகள், நேரடி கோட்பாடுகள், இதெல்லாம் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தால் அடிக்கடி எடுத்தாளப்படும் அரசமைப்பு உறுப்பு எது? 21. அரசமைப்பு உருவாக்கத்தின் போது தவிர்க்கப்பட்ட பிரிவு எது? 21. புரிஞ்சுக்கிறோம். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, அசாம் மற்றும் மிசோரம் ஆகியவற்றின் உயர் நீதிமன்றம் எது? அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, அசாம், மிசோரம், அதுக்கெல்லாம் கவுஹாத்தி உயர் நீதிமன்றம். அதே மாதிரி கோவா, டையு டாமன், கோவா டையு டாமன், தாத்ரா, ராம்நகர், அவேலி, இதுக்கெல்லாம் மும்பை. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார், கல்கத்தா, லட்சத்தீவு, கேரளா. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதன் முதலில் முன்மொழிந்த அரசியல் தத்துவ ஞானி யார்? ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. இப்படின்னா ஆப்ஷன் பி, மாண்டெஸ்கியூ. மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றங்கள். அதே மாதிரி சிவில் வழக்குகளை விசாரித்தால், மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள். சரியா? குற்றவியல், அதுக்கப்புறம் சிவில், சிவிலுக்கு வந்து உரிமையியல், உரிமையியல். நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதோடு நில வருவாயை நிர்ணயம் செய்து நில உரிமையாளர்களிடமிருந்து அதனை வசூலிக்கும் அமைப்பு, அதுக்கு பேரு வருவாய் நீதிமன்றம். மக்கள் முன்னிலையில் மக்கள் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து
விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்ட நீதிமன்றம், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன். அப்படியே போயிடுறேன். லோக் அதாலத், அதாவது மக்கள் நீதிமன்றங்கள். லோக் அதாலத்துக்கு மூன்று பேர் தலைமை வகிப்பாங்க. மூன்று தலைமை லோக் அதாலத்துக்கு யார் யாரு? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. இரண்டாவது ஒரு சமூக பணியாளர், சமூக பணியாளர். மூணாவது ஒரு வழக்கறிஞர், ஒரு வழக்கறிஞர். முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஜூனாகத் எந்த மாநிலத்தில் இருக்கு? குஜராத்தில் இருக்கு. முதல் லோக் அதாலத் நடந்த ஆண்டு 1982. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்பு. உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்பு 124-147 வரை. முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்புகள் தேர்தலை பற்றி குறிப்பிடுகின்றன? அரசமைப்பு உறுப்புகள் 324-329 வரைக்கும். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அரசமைப்பின் எந்த உறுப்பு விளக்குதுன்னு பாத்தீங்கன்னா 326. பெரும்பாலான மக்களாட்சியில் மக்கள் எவ்வாறு ஆட்சி செய்கின்றனர்? நேரடியாவா, பிரதிநிதிகள் மூலமாகவா? மறைமுகமாகத்தான், பிரதிநிதிகள் மூலமாக. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தி அமைக்கப்படுகிறது? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. தொகுதி வரையறை சட்டங்கள் மற்றும் அவை ஏற்றப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரையறை ஆணை சட்டம் 1952, சரி. இரண்டாவது வரையறை ஆணை சட்டம் 1963, சரி. மூன்றாவது 1973, சரி. நான்காவது 2002. நான் 2012 கொடுத்துருக்கேன். ஆகவே ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான விடை. எந்த அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21-18 குறைக்கப்பட்டது? 1968 நண்பர்களே, இந்த வருஷம் 61வது சட்டத்திருத்தம். 60 ஞாபகம் வச்சுங்க. 21, 61, 18, 68 அப்படி ஞாபகம் வச்சுங்க. கீழ்கண்ட மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டுகளில் சேராதது. 1952 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், 1950, 51, 66 இதெல்லாம் ஏற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி வரையறை ஆணைய சட்டங்கள் பார்த்தோம், 1962, 1972 இதெல்லாம் நடந்துச்சு. இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பிய ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம்? 25. ஓர் கட்சி அல்லது வேட்பாளர் மேற்கண்ட தேர்தல் சட்டங்களை மீறி வெற்றி பெறுகிறார், தேர்தல் சட்டங்களை மீறி வெற்றி பெறுகிறார் எனில், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட போதிலும் அந்த தேர்தலை நிராகரித்து உத்தரவிடும் அதிகாரம் கொண்ட அமைப்பு எது? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல்கள் எந்த ஆண்டுகளில் நடைபெற்றன? 1951-52 அக்டோபர் 25, 1951 டு பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நடைபெற்றது. சரிங்களா, முதல் மக்களவை தேர்தலில் மொத்தம் 489 மக்களவை இடங்கள், சார் 401 தொகுதின்னு சொல்றீங்களே சார், 401 தொகுதி. ஒரு சில தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளர்கள் இருப்பாங்க. சரிங்களா, ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளர்கள் இருப்பாங்க. இப்ப 401 தொகுதியில 489 மக்களவை இடங்கள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல வந்து காங்கிரஸ் கட்சி பெற்றது 489, காங்கிரஸ் கட்சி பெற்றது 364. இது காங்கிரஸ். கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றது 16. மொத்த வாக்குப்பதிவு 67.6%. காங்கிரஸ் பெற்றது, மொத்த வாக்குப்பதிவில் காங்கிரஸ் பெற்றது 45%. போட்டியிட்ட கட்சிகள் 54. இதுல ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் இல்ல சொல்லலாம், மொத்தம் 489 இடங்கள்னு சொல்றீங்க, 401 தொகுதி தான் சொல்றீங்க. 481
இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பாருங்க. முதல் பொது தேர்தல் மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 401. இந்த 401 314 தொகுதிகளுக்கு ஒரு உறுப்பினர், 86 தொகுதிகளுக்கு இரண்டு உறுப்பினர்கள், ஒரு தொகுதியில மூன்று உறுப்பினர்கள். கூட்டி பார்க்கலாமா? 8×6=14 பாருங்க, கண்டுபிடி கணக்கு போடுறேன், ஒண்ணு இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தம் 26 மாநிலங்களில் இருந்து 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இந்த விக்கிபீடியா என்ன சொல்லுதுன்னா, விக்கிபீடியா 25 மாநிலங்கள்னு சொல்லுது, 25 மாநிலங்கள்னு சொல்லுது. கூட்டி பார்த்தா சரியான ஆன்சர் வருதா? சரியான ஆன்சர் வரணும், சரியான ஆன்சர் வருதா? 401 தொகுதி வரும். கூட்டி பார்த்தா 401 வருதா? ஒன்னு இங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா 0, 401 தொகுதி. அப்படியே 314 போடுங்க, 86×2 போடுங்க, இங்க போட்டுக்கலாம், பிளஸ் 3 போடுங்க, 489 வரும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஒரு தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி விளக்கும் அரசமைப்பு உறுப்பு எது? ஒரு தேர்தல் ஆணையத்தை அமைப்பதை பற்றி 324. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையின் நியமனம், அதிகாரங்கள், பணி, இதை பத்தி சொல்றது 324 கிளாஸ் 2. தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் என்ன? 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ ஒரு கிளம்பிடுவார். தலைமை தேர்தல் ஆணையரை எவ்வாறு பதவி நீக்கம் செய்ய முடியும்? நாடாளுமன்ற பதவி நீக்க தீர்மானத்தின் வெற்றியின் மூலம். இந்த தலைமை தேர்தல் ஆணையத்தின் ஊதியம், சலுகை, இதெல்லாம் இந்திய தலைமை நீதிபதிக்கு சமமாக இருக்கும், சரிங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் தவிர பிற ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பது, தலைமை தேர்தல் அதிகாரி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அது தலைமை தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் சி. லாஸ்ட் க்வெஸ்சன், ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு யாருடையது? தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர்ஓ. இவர் பொதுவா ஒரு மாநில அரசு அதிகாரியா இருப்பார் அல்லது உள்ளாட்சி அதிகாரியா இருப்பார், உள்ளாட்சி அதிகாரியாக இருப்பார். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ மூலமா கொடுக்கப்பட்டிருக்குது. பாலிட்டி ஃபுல்லா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சோ மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.